புழலில் வாலிபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி இருசக்கர வாகனம் செல்போனை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர் புழல் அடுத்த காவாங்கரை கே எஸ் நகரை சேர்ந்தவர் நாகூர் ஹனிபா இவரது மகன் அப்துல் ரசாக் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி அளவில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்லும்போது வழியில் காவாங்கரை சாலை சந்திப்பு அருகே வளைவில் திரும்பும்போது அங்கு மறைந்திருந்த இரு மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவரை அடித்து அவரின் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்று அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பினர் பின்னர் அங்கிருந்து புழல் சர்வீஸ் சாலையில் இந்த மர்ம நபர்கள் செல்லும்போது அவ்வழியை எதிரில் வந்த குடுங்கையூரைச் சேர்ந்த இம்ரான் என்பவரிடம் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பினர் இந்த சம்பவம் பற்றி இருவரும் நேற்று காலை புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க புழல் உதவி கமிஷனர் ஆதிமூலம் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் விஜயபாஸ்கர் சண்முகம் ஆகியோரது தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை வைத்து சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலை வீசி தேடி வந்தனர் இதற்கிடையில் தனிப்படை போலீசாருக்கு குற்றவாளிகள் பதுங்கியிருந்த இடம் பற்றிய ரகசிய தகவல் வந்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு இருந்த மூவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த சரதா என்கிற சரத்குமார் பூந்தமல்லி சென்னீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி ராஜா செங்குன்றம் காந்தி நகரை சேர்ந்த உமாபதி ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்பவர்கள் என்பது தெரியவந்தது இவர்களிடமிருந்து ஒரு டியூக் இருசக்கர வாகனத்தையும் ஒரு செல்போனையும் கத்தியையும் புழல் காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புகார் அளித்த ஆறு மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை பிடித்த தனிப்படை போலீசாரை போலீஸ் உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்